நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு வந்து ஒரு வித்தியாசமான கேள்வியை, அதாவது ஒரு நுணுக்கமான பதில் சொல்லக்கூடிய ஒரு கேள்வியில் இன்றைக்கு சந்திப்போம். பிரீமியம் வீடியோ நேயர்கள் வந்து கேட்குற கேள்விகள் சந்தேகங்கள்லாம் பார்த்தா, இது ஏற்கனவே உயர்நிலை வகுப்பு ஆரம்பிச்சிடலாம் போல தான், ஒரு ஆரம்ப நிலை வகுப்பை ஒரு ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்றது தான் தோணுது. அதே நேரத்தில் வந்து இந்த ஐஓஎஸ் வந்து என்ன வந்து அப்ரூவல் ஆகிறது, கொரோனா காரணத்தினால ஐஓஎஸ் ஆப் வந்து அப்ரூவல் ஆகிறதுக்கான தடங்கள் இருக்கிறதுனால தான் வந்து இன்னும் வந்து அந்த ஆன்லைன் கிளாஸஸ் ஆரம்பிக்காமல் இருக்கிறோம். ஐஓஎஸ் ஆப்பும் வந்து அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா இந்த வாரத்தில் ஆகிடும்னு எதிர்பார்க்குறோம். ஆயிடுச்சுன்னா வந்து கண்டிப்பாக ஆன்லைன் கிளாஸஸ் ஆரம்பிச்சிடலாம். அதில் வந்து இந்த மாதிரியான கேள்விகளுக்கு மிகப்பெரிய பிரீமியம் வீடியோ தவிர்த்து பிரீமியம் வீடியோ நேயர்களுக்குன்னு ஆரம்பிக்கிற ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் அது இருக்கும். சரி, இப்போ வந்து பாஸ்கரன் மிக நுணுக்கமான கேள்வி. ஐயா, ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே எந்த டிகிரியில் எந்த கிரகம் எங்கு இருக்கிறது என்று எப்படி தெரிந்து கொள்வது? பாஸ்கரன், ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே எந்த டிகிரியில் எந்த கிரகம் எங்கு இருக்கிறது என்று எப்படி தெரிந்து கொள்வது, விளக்கவும். சரி, இதில் எந்த டிகிரியில் எந்த இடத்துல எந்த டிகிரியில் எந்த எந்த டிகிரியில் எந்த கிரகம் எங்கே இருக்கிறது அப்படின்னு விளக்கவும் அப்படின்றத எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்க. டிகிரின்னு சில நேரங்களில் சொல்கிறேன், டிகிரி வைஸ் சில விஷயங்களை சொல்கிறேன். இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கும் பொழுது இந்த டிகிரியில் இப்படி இருக்கிறார் அப்படி இருக்கிறாருன்னு சொல்கிறேன். டிகிரியை பார்க்காமலே கூட சில நேரங்களில் சொல்லுவேன். ராசி கட்டம், நவாம்ச கட்டம், இந்த ரெண்டு நிலைகளை வைத்து ஒரு கிரகம் எந்த டிகிரியில் இருக்கிற ஸ்புடம்னு சொல்லுவோங்க. அது வந்து அந்த ஜோதிட வார்த்தை ஸ்புடம்னு சொல்லுவோம். அந்த சமஸ்கிருத வார்த்தைகளை சொல்லி நான் உங்களை பயமுறுத்த விரும்பலை, அதனால டிகிரினே சொல்லிடுவோம், ஸ்புடம்னா சொல்ல வேண்டாம். எந்த கிரகம் எந்த டிகிரியில் இருக்கிறது என்பதை எப்படி எப்படி அறிந்து கொள்வது, விளக்கம் தாருங்கள். ஐயா, ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே எந்த டிகிரியில் எந்த கிரகம் எங்கு இருக்கிறது என்று எப்படி தெரிந்து கொள்வது? சரி, ராசி கட்டம்ங்கிறது என்ன பாஸ்கரன்? ராசி கட்டம் என்பது அதனுடைய ஒட்டுமொத்த டிகிரியின் அமைப்பு என்ன? ஒரு ராசி கட்டம் என்பது என்ன? இந்த நாம் பார்க்கின்ற வான்வெளி, நாம் பார்க்கின்ற நம்ம எங்கும் வியாபித்திருக்கின்ற, நம்மை சுற்றி வியாபித்திருக்கின்ற, நாம் நம்முடைய கண்ணிற்கு தெரிகின்ற இந்த வான்வெளி 360 டிகிரி கொண்ட ஒரு வளையமாக உருவாக்கப்படுது. அதாவது ஜாதக கட்டம்னு பார்த்துக்கிட்டிங்கனாலே ஸ்கொயராக போடுறோம் இல்லையா, ஜாதக கட்டம் சதுரமான இந்த தென்னிந்திய முறைப்படி அது வந்து சதுரமான ஜாதக கட்டம். அந்த ஜாதக கட்டம் உண்மையில் ஒரு வட்ட வடிவமான வான். அந்த வட்ட வடிவமான வான் வட இந்திய குண்டலி வட இந்திய ஜாதக கட்டங்களை பார்த்தீங்கன்னா அது வித்தியாசமாக இருக்கும். வட இந்திய அமைப்பில் போடக்கூடிய ஜாதக கட்டங்கள் வித்தியாசமான ஒரு அமைப்பில் நிச்சயமாக அது ஒரு இந்த அமைப்பில் இருக்கும், வான்வெளி அமைப்பில் இருக்கும். அதை போல இல்லாமல் தென்னிந்திய ஜாதக கட்டங்கள், ராசி சக்கரம் என்று சொல்லப்படக்கூடிய தென்னிந்திய ஜாதக அமைப்புகள், ராசி சக்கரங்கள் வந்து எளிமையாக சதுரமாக இருக்கும். அந்த சதுரமாக இருக்கின்ற அமைப்பில் பார்த்தீங்கன்னா 12 ராசிகள் இருக்கின்றன. இந்த 12 ராசிகள் எதை குறிக்கின்றன? நம்மை சுற்றி வான்வெளியில் வியாபித்திருக்கின்ற இந்த பிரபஞ்ச வான்வெளி 360 டிகிரியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 360 டிகிரியில் ஒரே நேரத்தில் நாம் பூமியில் இருக்கின்ற நாம் ஒரே நேரத்தில் 180 டிகிரியை பார்க்கிறோம். அதை இன்னும் தெளிவாக சொல்கிறேன். ஏன் அந்த டிகிரின்றதுன்னு வந்துட்டதுனால உங்களுக்கு ஒரு தெளிவாகவே சொல்லுகிறேன். ஒரு பாலைவனத்திலேயோ அல்லது ஒரு பாலைவனம்னு வச்சுக்கோங்க, வெட்ட வெளி ஒரு பாலைவனத்தில், ஒரு பிளே கிரவுண்டில், எங்கே இந்த பக்கம் அந்த பக்கம் கட்டிடங்களே இல்லை, எதுவுமே இல்லை, தொடுவானம் தெரிகின்ற ஒரு இடத்துல போய் படுத்து கிடக்குறீங்கன்னு வச்சுக்குவோம். ஒரு பாலைவனத்தில் படுத்து கிடக்கிறீர்கள், தொடுவானம் இந்த பக்கம், உங்களை சுற்றி அத்தனை அமைப்புகளிலும் தொடுவானம் தெரியும். அந்த தொடுவானம் தெரிகின்ற கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் தெரிகின்ற ஒரு அமைப்பில் நடுவில் நீங்கள் படுத்து கிடந்தீர்களே, ஆனால் உங்களை சுற்றி தெரிகின்ற அந்த வான்வெளி 180 டிகிரியாக இருக்கும். அதாவது நமக்கு தெரிகிற ஒரே நேரத்தில் நமக்கு தெரிகின்ற பரப்பு 180 டிகிரி 6 ராசிகள். நமக்கு பின்னால் இருக்கின்ற, நமக்கு பூமியின் மறுபக்கம் இருக்கின்ற பகுதி, நம்முடைய நீங்கள் படுத்து கிடக்கிறீங்க கிரவுண்டு, அதற்கு கீழே அடிப்பகுதியில் இருக்கிறது வந்து 6 டிகிரி, இன்னொரு 180 டிகிரியாக இருக்கும். ஆக இந்த பரந்த வான்வெளி 180 டிகிரியாக நம்முடைய கணித அமைப்புகளுக்கு ஏற்ப பிரிச்சுக்கப்படுது. இன்னொன்று, இப்போ நீங்கள் ஜோதிடம்னு வந்துட்டீங்கனாலே கணக்கு தெரியாமல் நீங்கள் ஜோதிடத்தில் வந்திருக்க முடியாது. கணிதத்தில் ஆர்வம் இல்லாத ஒருவர் ஜோதிடத்தையோ வானவியலையோ அறிந்து கொள்ளவே முடியாது, அந்த ஆர்வமும் உங்களுக்கு இருக்காது. இந்த அமைப்பின்படி எப்போது நீங்கள்
கணித ஆர்வலராக இருக்கிறீர்களோ அப்போது ஜோதிட இயற்பியல் ஆர்வலராகவும் பௌதிகம் ஜோதிடம் அது ஒவ்வொருத்தருக்கும் புதனுடைய வலுவு புதனுடைய சேர்க்கை புதனுடைய அமைப்புகளை பொறுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே மாறும். அந்த அமைப்பின்படி கணித ஆர்வலராக இல்லாமல் நீங்கள் ஜோதிட அமைப்பில் வந்திருக்க முடியாது. அப்படி கணித ஆர்வலராக கூடுதல் கணித திறமையோடு இருக்கிறவர் தான் வந்து ஒரு நல்ல ஜோதிடராக கால்குலேஷன். ஏன்னா ஜோதிடம் வந்து அருள் வாக்கு இல்லை, அருள்வாக்கை வைத்து ஒரு ஆன்மீகத்தை வைத்து பிழைப்பு நடத்துவதெல்லாம் அந்த காலம். இப்போது வந்து ஒரு கணக்கு, அந்த கணக்கின் அடிப்படையில் தான் நீங்கள் வந்து ஜோதிடத்தை சொல்ல முடியும். ஆக அந்த கணக்கு திறமை கணித திறமை கணிக்கும் திறமை, கணித திறமை வேறு கணிக்கும் திறமை வேறு. அந்த கணிதம் வந்து நேரடியாக வருவது, கணிப்பு என்பது உள்ளுணர்வால் வருவது. அப்போ அந்த ரெண்டையுமே கொடுக்கிறவர் புதன் தான். கணிதத்தை அவர் கல்வியின் மூலமாக கொடுக்கிறார். கணக்கை வந்து கணிதத்தை அவர் கல்வியின் மூலமாக கொடுக்கிறார். கணிதத்தை கணிப்பை ஞானத்தின் மூலமாக கொடுக்கிறார். ஆக இந்த அமைப்பில் வந்து நீங்கள் கால்குலேஷன் போட தெரிஞ்சால் தான் வந்து ஜோதிடத்துக்குள்ள வரணும். கணக்கில் எது வரவே இல்லைன்னா கூட இது வரணும், கணக்கு வரணும். அப்போ இந்த 360 டிகிரி இல்லைங்களா, அந்த 360 டிகிரியை நம்ம என்ன பண்ணுறோம், 12 ராசிகளாக பிரிக்கிறோம். 12 ராசிகள் என்பது என்ன, இப்போ நான் சொல்கிறதே அப்படியே மனசுலேயே நீங்கள் போட்டுக்கிட்டே வந்தால் தான். ஒவ்வொரு ராசியும் 30-30 டிகிரியாக இருக்கிறது. மேஷம் என்பது 0-30 டிகிரி. என்ன கேட்டீங்க, ஒரு கிரகம் எந்த இடத்துல எப்படி இருக்குதுன்றதை பார்த்தோன்னே எப்படி தெரிஞ்சுக்கிறது, மேஷம் 0-30 டிகிரி. மேஷத்தில் 0-30 டிகிரி, அதற்கடுத்து ரிஷபம் அந்த 31-32-59, 31-60, 32-59 இந்த அமைப்பு. அடுத்த 30வது டிகிரி ரிஷபமாக வரும். அடுத்த 30வது டிகிரி 60-90 வரைக்கும் மிதுனமாக வரும். 90-120, அப்போ அந்த 4 டிகிரிக்குள்ளே 120 டிகிரி முடிஞ்சிடும். 0-30 மேஷம், 90-120 கடகம். தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட இதை ஞாபகம் வச்சுங்க, ராசி சக்கரத்தை மனப்பாடம் பண்ணிக்கங்க. ஒரு சுலபத்தில் எல்லாம் வந்துடுறதுல இதே வேலையாக இருக்கணும். இதெல்லாம் வந்து ஆன்லைன் கிளாஸஸில் நான் உங்களுக்கு போர்டு வச்சு சொல்லிக் கொடுக்கணும். ஆன்லைன் கிளாஸஸ் லேட் ஆகுது, கமெண்ட்டாக கேட்குறீங்க, சரி கமெண்ட்டை கேட்குற அளவுக்கு நான் சொல்லித்தரேன். அதாவது ஒரு ராசி பரந்த வான்வெளி 360 டிகிரியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அவை 12 ராசிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. 0-30 டிகிரி முதல் காலபுருஷனுடைய முதல் ராசி மேஷம் என்று சொல்கிறோம். அந்த காலபுருஷன் ஏன் உருவப்படுத்துகிறோம்னு சொன்னால் ஒரு ஆணாக உருவப்படுத்துகிறோம், மனிதனாக பிரபஞ்சத்தை ஒரு மனிதனாக உருவப்படுத்தினா அதோடைய காலபுருஷன் சொல்கிறது. அப்போ எங்கேனும் ஒரு ஆரம்பம் தொடக்கம் என்ற ஒன்று இருக்கணும் இல்லையா. ஆக தொடக்கம் வந்து மேஷத்தில் ஆரம்பிக்குது. மேஷம் முதல் 12 ராசிகள் இருக்கின்றன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த மேஷம் முதல் 12 ராசிகள் இருக்கின்ற வீடு தான் ராசி கட்டங்களாக ராசி சக்கரத்தில் பிரிக்கப்பட்டு சொல்லப்படுகிறது. தலா 30 டிகிரி கொண்ட ஒரு வட்டமான ஒரு வான் வளையம் ஜோதிடத்தில் பயன்படுகிறது. அந்த அமைப்பில் 0-30 டிகிரி கொண்டது மேஷராசி, 31 டிகிரியிலிருந்து 60 டிகிரி கொண்டது ரிஷபராசி, 61 டிகிரியிலிருந்து 90 டிகிரி கொண்டது மிதுன ராசி, 91 டிகிரியிலிருந்து 120 டிகிரி வரை கொண்டது கடகராசி. அப்படியே கொண்டு வந்துகிட்டே இருங்க. 120 149, அதாவது 121 150 டிகிரி வரைக்கும் சிம்மராசி, 150 180 வரைக்கும் 180 வரைக்கும் கன்னிராசி. ஆக இந்த 6 ராசிகள் நிறைவடைந்து விடுகின்றன. அப்போ அந்த 180-210 அந்த பின்பாதி 6 ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே மீது 6 ராசிகள் வரும். ஒவ்வொரு நான் இந்த சொல்கிறத நோக்கம் வந்து தலா 30 ராசிகள் தலா 30 டிகிரிகள் கொண்ட சமமான பங்கு தான் ராசி. ஆனால் இந்த சமமான பங்கா உண்மையா அப்படின்றது வானத்தில் பார்த்தீங்கன்னா அது சமம் கிடையாது. ஜோதிடத்திற்காக நம்ம பிரித்து வச்சுக்கிறோம். ஜோதிடத்திற்காக ஒரு ராசி நீளமாக இருக்கும், ஒரு ராசி குறுகிய அமைப்பில் இருக்கும், ஒரு ராசி அதே மாதிரியான அமைப்புகள் எல்லாம் ராசி இருக்கிறதுல அது இப்போதைக்கு உங்களுக்கு தேவையில்லை. இந்த அமைப்பின்படி 180வது டிகிரியிலிருந்து 210வது டிகிரி வரைக்கும், 180லிருந்து 210வது டிகிரி வரைக்கும் கொண்டது துலாம் ராசி, 210லிருந்து 240 வரைக்கும் விருச்சிக ராசி, 240லிருந்து 270 வரைக்கும் தனுசு ராசி, 270லிருந்து 300 வரைக்கும் மகர ராசி, 300லிருந்து 330 வரைக்கும் கும்பராசி, 330லிருந்து 360 வரைக்கும் மீனராசி. முடிஞ்சு வச்சுங்களா. இப்போ நான் சொன்னேன் ஈச் 30 டிகிரி தலா 30 டிகிரிகள் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தலா 30 டிகிரிகள்னே வந்துருச்சு. சரி, இந்த 30 டிகிரிகள் இப்போ வந்து உதாரணமாக சுக்கிரன் மேஷத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து 0-30 டிகிரிக்குள்ளே தான் இருப்பார். இது வந்து நிரந்தரமான நிச்சயமான ஒரு உண்மை. நீங்கள் எந்த டிகிரிக்குள்ளே இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுறீங்க. எந்த டிகிரிக்குள்ள அடுத்த கட்டத்துக்கு அது அப்புறம் வர்றேன். எந்த டிகிரியில் இருக்கிறார், அந்த 30 டிகிரிக்குள்ளே இருக்கிறார் அப்படிங்கிறதுல எந்த டிகிரிக்குள்ள அந்த 30 டிகிரியில் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு கணக்கை சொல்லித் தருகிறேன். இதெல்லாம் வந்து நீங்கள் ஜோதிட புத்தகங்கள் படித்தாலே ஒரு
ஒரு ராசி கட்டம் அமைக்கப்பட்ட பேசிக்லேயே வர்ற விஷயங்கள் தான் இது. இந்த ஜோதிட அமைப்புகளில் பேசிக்லேயே வர்ற விஷயங்கள் தான். அப்போ இந்த அமைப்பின்படி 0 to 30 degrees, இந்த 0 to 30 degrees நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டே கால் நட்சத்திரங்களாக பிரிக்கிறோம். இவைகள் அனைத்துமே, இந்த 30 degrees அனைத்துமே வந்து என்ன பண்ணுது, இந்த 360 degrees 27 நாம் பிரித்து கொடுக்குறோம். 27 நாம் பிரித்து கொடுக்குறோம். அப்போ அந்த 27, ஏன்னா உள்ளுக்குள்ளே கணக்குகளாக போய்கொண்டே இருக்கிறது தான் அமைப்பு. இன்னொன்று பாருங்கள், எல்லாமே 9 வரும். 9 கிரகங்கள், 360 degrees கூட்டினா 9, 27 கூட்டினா 9. இந்த 9 அமைப்பு, இந்த 9 இடத்த 9 சிறப்பு என்ன சொல்லும் பார்ப்போம். 9 எண்ணுடைய சிறப்பு என்ன, எந்த எண்ணோடு 9 எண் சேருகிறதோ அந்த எண்ணை அப்படியே வச்சுருக்கோம். யோசிச்சு பார்த்துருக்குறீங்களா, எந்த எண்ணோடு 9 எண் சேருகிறதோ அந்த 9 அந்த அந்த அமைப்பை மாற்றாமல் அப்படியே வைத்திருக்கக்கூடிய ஒரு தகுதி வந்து 9 எண்ணிற்கு உண்டு. ஜோதிடத்தில் இந்த 9 எண்ணை பற்றி நிறைய வரும். 9 கிரகங்கள், 9 வலயங்களாக அடுக்குகளாக போய்கொண்டிருக்கிறது தான் ஜோதிடம்னு கூட ஜோதிடமனும் மகா தேவ ரகசியத்தில் எழுதியிருக்கிறேன். ஆக இந்த அமைப்பின்படி 360 degrees கொண்ட வானம், 3, 6, 9, 27 degrees கொண்ட 27 7, 2, 9, 9 கிரகங்கள். ஆக இத்தனை அமைப்புகளும் அப்படியே வரும். இந்த 27 108 பிரித்து, 108 பிரித்து அந்த 108 அந்த இதில் டிவைட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் சொல்கிற காரணத்துக்காக ஒரு கிரகம் எந்த டிகிரியில் இருக்கணும், மறுபடியும் 9 வந்துருச்சா, 108 ஒரு கிரகம் எந்த பாகையில் எந்த டிகிரியில் இருக்கிறது அப்படிங்கிறத கணக்கு எடுத்துருக்கிறது, கணக்கு எடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த 27 108 அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் வெட்டுறோம். 25% ஒரு நட்சத்திரத்தை 4 அதைத்தான் 1, 2, 3 சொல்கிறோம். இப்போ 9 அடங்கியது 30 degrees, 9 அடங்கியது 30 degrees. அப்போ 27 4 வெட்டும் பொழுது, 4 பிரிக்கும் பொழுது, ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் 4 பிரிக்கும் போது 108 அங்கே வந்துடும். இந்த 108 விசேஷமான நம்பர்ல, அது இதில் தான் வருது. அந்த 108 டிகிரி வேற கடகத்தில் வரும். அப்போ அந்த 108 கடகமும் விசேஷம் இங்கே, நம்ம அம்மாவுடைய ராசி கடகம். 108 108 இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கு. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள தொடர்புகள் இதெல்லாம் 108 நிறைய வரும். 108 அப்படிங்கிற 108 திவ்யஸ்தலம், 108 இதுகள், இந்து மதத்தில் 108 ஒரு பெரிய உன்னதமான ஒரு ஆன்மீக நம்பர் இல்லையா, அது ஜோதிடத்தோடு சம்பந்தப்பட்டது. ஆக இந்த அமைப்பின்படி 27 கால் பாகமாக பிரிக்கப்பட்டு 108 ஆக்கப்படுகின்றன நம்முடைய டிகிரிக்காக. இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல இந்த டிகிரிக்காக, அப்போ இந்த டிகிரி 108 அப்படின்னு சொன்னால் இதில் 9, 9, 9 12 ராசிக்குள்ளே வரும். 9 பாகைகள், அந்த பாதங்கள் 12 ராசிக்குள்ளே வரும். இதில் இந்த ஒரு நட்சத்திரத்தின் அளவு என்ன, இப்போ வந்து நான் என்ன சொல்லிட்டேன், 30 9 பாதங்களாக பிரிக்கப்பட்டு அதனுள்ள வந்து நட்சத்திரங்கள் அடங்குகின்றன. அப்போ 9 அப்படின்னு சொல்கிற போது 2 நட்சத்திரம்னு வருது. எப்படின்னா ஒரு நட்சத்திரத்தை நம்ம 4 பிரிக்கிறோம், அந்த 4 பிரிச்சுட்டு 2 நட்சத்திரத்தை ஒரு டிகிரிக்கு ஒரு ராசிக்குள்ள கொடுக்குறோம். மெதுவாக சொல்கிறேன், நிதானமாக சொல்கிறேன், புரியுதான் பாருங்கள். இதெல்லாம் போர்டில் போட்டு சொன்னால் டக்கு டக்குன்னு புரியும். போர்டில் இப்போ கூட ஏதாவது கட்டங்கள் இதில் கூட வைக்க, இன்னொரு நாள் வந்து போர்டில் போட்டு கூட இன்னொரு நாள் விளக்குறேன். நீங்கள் அவசரப்பட்டு கேட்டதுனால இதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே, இதை சொல்லிடலாமே அப்படின்றதுக்காக போட்டேன், சொல்கிறேன் இப்போ. ஆக ராசிகள் 12 அதன் மொத்த அளவு 360, அது 9 எண்ணோடு தொடர்பு கொண்டது. நட்சத்திரங்கள் 27, கிரகங்கள் 9, ஒவ்வொரு ராசிக்கும் 30 degrees. அந்த ஒவ்வொரு ராசியும் 30 degreesன்றதை எது எங்கே, 180, 210 degreesனா அது எந்த ராசி அப்படின்றத மனப்பில் துலாம் ராசின்னு தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட சொல்லணும். 330 degrees 330 to 360 degrees எந்த ராசி அடங்கும்னா மீனம்னு டக்குன்னு சொல்லிடணும். 300 to 330 எந்த ராசினா கும்பம்னு சொல்லிடணும். 90 to 120 எந்த ராசினா கடகம்னு சொல்லிடணும். அதே மனப்பாடம், அந்த கணித திறமை
கிரகிக்கும் தன்மை, ஞாபக சக்தி உங்களுக்கு இருந்தால்தான் இது கண்டிப்பாக உங்களால் வந்து இதை சொல்ல முடியும். ஏன்னா இதாக கேட்டீங்க, எந்த டிகிரியில் எந்த கிரகம் இருக்கணும்னு டக்குன்னு எப்படி நான் சொல்கிறதுன்னா இப்படி தான். ஆக 12 ராசிகள், 30 டிகிரிகள், அதனுள் நட்சத்திரங்கள் அடங்குகின்றன. அந்த நட்சத்திரங்கள் 2.5 நட்சத்திரங்கள். அந்த நட்சத்திரங்களை நாம் வந்து நம்முடைய வசதிக்காக என்ன பண்ணியிருக்கிறோம், 25-25% பிரிக்கிறோம். பிரித்து அதையும் 108 ஆக்கி அது உள்ளே, அப்போ ஒரு 2.5 நட்சத்திரங்கள் அடங்கியது ஒரு ராசியாகிறது. இந்த நட்சத்திரங்களின் கால அளவு, டிகிரி அளவு எப்படி பிரிக்கணும் தெரியுமா, ஒரு நட்சத்திரத்தின் தூர அளவு 13.20 டிகிரி. அடுத்து நீங்கள் கேட்ட விஷயத்துக்கு வந்துடுறேன். 2.5 நட்சத்திரம்னு சொல்லிட்டேன் இல்லையா, அப்போ 2.5 நட்சத்திரத்தில் ஒரு முழு நட்சத்திரம் அந்த ராசியில் 13.20 டிகிரி வியாபித்திருக்கும். அதாவது மேஷத்தில் 0-30 டிகிரிக்குள்ளே இருக்கும்போது 13 டிகிரி வரை அந்த மேஷத்தின் பகுதி அஸ்வினி நட்சத்திரத்தின் பகுதியாக இருக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தின் பகுதியாக இருக்கும். 13 டிகிரியிலிருந்து 26.4 டிகிரி வரைக்கும் பரணி நட்சத்திரத்தின் பகுதியாக இருக்கும். கரெக்டாக 2 நட்சத்திரம் வந்துருச்சா, கால் நட்சத்திரம் சொன்னேன் இல்லையா, அந்த மீதி இருக்கின்ற ஒரு கால் அது எப்படின்னா அது வந்து என்ன வரும்னா 2.6 இருக்கும். 13 26 வந்துருச்சு இல்லையா, அந்த மீத பகுதி ஒரு பகுதி வருது இல்லையா, அந்த ஒரு பகுதி கிருத்திகை நட்சத்திரத்துடைய ஒன்றா இருக்கும். இப்போ நவாம்சம்னு ஒன்று வருது பார்த்தீங்களா, இந்த நவாம்சம் இந்த 108 பாதங்களை அப்படியே சுற்றி வர வைக்கப்பட்டது. எப்படி டிகிரி எங்கே இருக்குன்றதை கற்றுக்கிறதுக்காக அப்படியே நிதானமாக சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அல்லது புரியலைன்னா இதை எழுதிக்கோங்க, ஒரு நோட்டில் கூட இப்போ நான் சொல்கிறத எழுதிக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டு அப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். இப்போது நவாம்சம் என்ற ஒன்று வந்து இருக்குது. 9 ஒரு ராசியை, ராசி சக்கரத்தை 9 கூறுகளாக போட்டது நவாம்சம். ராசி சக்கரத்தை 9 கூறுகளாக போட்டது நவாம்சம். எங்கே எந்த டிகிரியில் கிரகம் இருக்கிறது, எந்த கிரகத்தின் பாதங்களில் அந்த கிரகம் இருக்குது அப்படிங்கிறத டிகிரியை பார்க்காமலே நவாம்சத்தில் பார்த்து சொல்லப்படுறதுக்காகத்தான் அந்த நவாம்ச கட்டம் சொல்லப்பட்டது. இப்போ இங்கே 108 பாதங்கள் சொல்லிட்டேன் இல்லையா, இந்த 108 பாதங்கள் அதாவது அஸ்வினி நட்சத்திரம் 13.2 டிகிரியில் கணக்கு எப்போவுமே குழம்பும். அதனால் வந்து வீடியோவை திரும்ப பார்க்கணும்னு சொல்லிடுவேன், அல்லது நான் சொல்லுவதை ஆழமாக கவனிக்கணும்னு சொல்லிடுவேன். டெப்த்தான கேள்வி கேட்டிங்கனாலே டெப்த்தாக தான் விளக்கம், எவ்வளவுக்கு எவ்வளவு எளிமையாக சொல்ல முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் சொல்ல முடியும். ஆக இதைவிட எளிமையாக வேறு யாராலும் சொல்ல முடியுமான்றது கூட எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு எளிமையாக சொல்லுகிறேன். சொல்கிறத கொஞ்சம் நல்லா நாலேஜபிளாக நல்லா கவனத்தில் வச்சு பார்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. ஆக நான் இங்கே 360 டிகிரி 30 டிகிரியாக பிரிக்கப்பட்ட விதம், 12 ராசிகள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அதனை அடுத்து அந்த 30 டிகிரி அது என்னென்ன ராசி என்னென்ன டிகிரின்றதை சொல்லிட்டேன், கணக்கு போட்டுக்கோங்க. 0-30 எந்த ராசி, 180-210 எந்த ராசி, 300-330 எந்த ராசி, 330-360 எந்த ராசின்றதை நல்லா கணக்கு போட்டுக்கோங்க. ஒவ்வொரு ராசியிலும் 13 டிகிரியாக அப்படியே பிரிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா சரியாக 9 நட்சத்திரங்கள் கடகத்தோடு முடியும். 3 பகுதி தானே, 9 நட்சத்திரம், 27 நட்சத்திரம், 999 அதை தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நட்சத்திரத்தை பிரதிபலிக்கக்கூடியது. அஸ்வினி மகம் மூலம் பரணி பூரம் போராடம். இப்போ அந்த 9 நட்சத்திரம், 27 நட்சத்திரங்களும் 9 தன்மை, 9 குணங்கள் கொண்டவை. 9 கிரக ஆதிக்கம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, 9 இதுதான். 27 நட்சத்திரமாக அவை இருந்தாலும் அவைகள் 9 அடக்கம். அஸ்வினி மகம் மூலம் கேதுவை பிரதிபலிக்கும், பரணி பூரம் போராடம் சுக்கிரனை பிரதிபலிக்கும். கிருத்திகை உத்திரம் உத்திராடம் சூரியனை பிரதிபலிக்கும். ரோஹிணி அஸ்தம் திருவோணம் சந்திரனை பிரதிபலிக்கும். மிருகசிரீஷம் சித்திரை அவிட்டம் செவ்வாயை பிரதிபலிக்கும். செவ்வாயின் நட்சத்திரங்கள் இது, அதுதான் பிரதிபலிக்கும்னு சொல்கிறேன். திருவாதிரை சுவாதி சதயம் ராகுவை பிரதிபலிக்கும், ராகுவின் நட்சத்திரங்கள். புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி குருவை பிரதிபலிக்கும், குருவின் நட்சத்திரங்கள். பூசம் அனுஷம் உத்திராட்டாதி சனியை பிரதிபலிக்கும். ஆக அந்த 8 நட்சத்திரம் வந்துருச்சா. ஆயில்யம் கேட்டை ரேவதி
இது இறுதியாக 27 நட்சத்திரம். இவைகள் இது வந்து புதனை பிரிக்கிற நட்சத்திரம். ஆக இந்த 27 நட்சத்திரத்தையும் 9 பகுதியாக பிரிக்கிறோம். இந்த ராசி கட்டம் 120 மூன்று பிட்டுகளை ஒன்னா சேர்த்தது தான், நான்கு ராசிகளாக பிட்டது. அதுக்குள்ளதான் அந்த கேந்திர கோணங்கள்லாம் வருது. அந்த கேந்திர கோணங்களை பத்தி தனியாக ஒரு வீடியோ போட்டுருக்கிற, அந்த இதை பார்த்துக்கோங்க. இப்ப நீங்க கேட்ட டைரக்டா எந்த கிரகம் எந்த இடத்துல இருக்குன்றதுக்கு வந்துருவோம். அதாவது முதல் நான்கு ராசிகள், பின் நடு நான்கு ராசிகள், கடை நான்கு ராசிகள், முதல் நான்கு ராசிகள், இடை நான்கு ராசிகள், கடை நான்கு ராசிகள்னு மூன்று முக்கோணங்கள் மூன்று பகுதிகளை ஒன்னா சேர்த்தது தான் 360 கொண்ட ராசி கட்டம். அப்ப அந்த ஒன்றாம் ராசியாகிய மேஷத்திலிருந்து கடகம் வரைக்கும் 9 நட்சத்திரங்களுடைய அந்த தொடர் அப்படியே அடங்கும். அதே மாதிரி சிம்மத்திலிருந்து விருச்சிகம் வரைக்கும் அப்படியே அந்த நான்கு ராசிகள் இதா தொடங்கும். தனுசிலிருந்து மீனம் வரைக்கும் அந்த நான்கு ராசிகள் அப்படியே ஒரு இதாக வரும். இந்த அமைப்பை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். 120 டிகிரி எப்படி வந்து இந்த அமைப்பாக இந்த எப்படி வந்து ஒரு கோர்வையாக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத. இப்போது எந்த டிகிரியில் இருக்கிறதுன்னு டக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா உடனே நவாம்சத்துக்கு வந்துடணும். இந்த 108 பாதங்கள் சொன்னேன் இல்லையா, இந்த 108 பாதங்கள் கொண்ட ஒரு முழு சுற்று நவாம்சத்தில் அப்படியே சுற்றி வரும். இப்போ இந்த இதை புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எந்த மாதிரி ராசி கட்டங்கள் எந்த மாதிரி ராசி கட்டங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு, அதாவது அந்த 12 ராசி அதற்குள்ளே வந்து 27 நட்சத்திரம் அதற்குள்ளே 108 பாதம்ன்றதை தெளிவாக சொல்லிட்டேன், சுருக்கமாக சொல்லிடுறேன். ஒவ்வொரு ராசியும் 0030 இதாக பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த 30 டிகிரிக்குள்ளே 2.5 நட்சத்திரம் அடங்கும். அந்த ஒரு நட்சத்திரம் வந்து 13.2 டிகிரி, 2 நட்சத்திரம் ப்ளஸ் அது மீத பகுதி வந்து 9வது பாதமாக வரும். இந்த பாதங்கள் அனைத்தும் நவாம்சத்தை பார்த்தீங்கன்னா மேஷம் 1வது பாதத்திலிருந்து ஆரம்பிக்கும். இந்த பாருங்க, முதல்ல அஸ்வினி 1ஆம் பாதம், அஸ்வினி 2ஆம் பாதம், அஸ்வினி 3ஆம் பாதம், அஸ்வினி 4ஆம் பாதம், இது வந்து முதல். அடுத்து பரணி 1, பரணி 2, பரணி 3, பரணி 4. அடுத்து கிருத்திகை 1, கிருத்திகை 2, கிருத்திகை 3, கிருத்திகை 4. அடுத்து ரோகிணி 1, ரோகிணி 2, ரோகிணி 3, ரோகிணி 4. அடுத்து மிருகசீரிஷம் 1, மிருகசீரிஷம் 2, மிருகசீரிஷம் 3, மிருகசீரிஷம் 4. அடுத்து திருவாதிரை 1, திருவாதிரை 2, திருவாதிரை 3, திருவாதிரை 4. அடுத்து புனர்பூசம் 1, புனர்பூசம் 2, புனர்பூசம் 3, புனர்பூசம் 4. அடுத்து பூசம் 1, பூசம் 2, பூசம் 3, பூசம் 4. அடுத்து ஆயில்யம் 1, ஆயில்யம் 2, ஆயில்யம் 3, ஆயில்யம் 4. இந்த 9 நட்சத்திரங்களும் அப்படியே கண்டினியூவாக வரும். அதனை அடுத்து திரும்ப வந்து அதனை அடுத்த நட்சத்திரமான மகம், பூரம், உத்தரம், அஸ்தம் அப்படியே வந்துடும். சரி, இந்த கிருத்திகை 1 எந்த கிரகம், இது அஸ்வினி 1ல எந்த கிரகம் மேஷத்தில் இருக்கிறதோ அந்த கிரகம் அங்கே நவாம்சத்தில் அதே மேஷத்தில் இருக்கும். அஸ்வினி 2ல மேஷத்தில் இருக்கின்ற கிரகம் நவாம்சத்தில் அடுத்த கட்டமான ரிஷபத்தில் இருக்கும். அஸ்வினி 3ல் ராசியில் இருக்கின்ற ஒரு கிரகம் நவாம்சத்தில் மிதுனத்தில் 3வது கட்டத்தில் இருக்கும். அஸ்வினி 4ல் ராசியில் இருக்கின்ற ஒரு கிரகம் நவாம்சத்தில் கடகத்தில் இருக்கும். இது மாறாத ஒரு கால்குலேஷன், இது ஒரு மாறாத கணக்கு. இந்த மாறாத கணக்கை வச்சுக்கிட்டு தான் இப்படியே நீங்கள் கொண்டு போகணும். அடுத்து அஸ்வினி வந்துருச்சு இல்லையா, அஸ்வினி வந்துருச்சுனாலே இப்போ அந்த அஸ்வினி முதல் 3 பாதங்கள், அதாவது அஸ்வினி நட்சத்திரம் வந்தாலே 13.2 டிகிரி, 2 டிகிரி, 20 டிகிரி வந்துருச்சு இல்லையா. அப்போ 13.2 டிகிரியில், 13.20க்குள்ளே அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கின்ற ஒரு கிரகம் அதன் உள்ளே எந்த டிகிரியில் இருக்கிறார் என்பதை நவாம்சத்தை வச்சு கண்டுபிடிச்சிட முடியும். சொல்கிறது புரிஞ்ச பச்சை உங்களுக்கு, டக்குன்னு பார்த்தோன்னே எந்த டிகிரியில் இருக்கிறாருன்னு சொல்கிறதுக்கு. அதாவது இந்த 13.20 டிகிரியை நீங்கள் எப்படி பிரிப்பீங்க, கரெக்டாக நீங்கள் பிரிச்சிங்கன்னா என்ன வரும், அந்த ஒவ்வொரு டிகிரிக்கும் 3333 வரும் இல்லையா, 333 சம்திங் வரும் இல்லையா. 13.20ன்றது என்ன, 3 டிகிரிகளாக வரும் இல்லையா. அப்போ அந்த 3 டிகிரிகள், முதல் 3 டிகிரி எது இருக்குது, முதல் 3 டிகிரியில் இருக்கிற கிரகம் நவாம்சத்தில் வந்து மேஷத்தில் இருந்தால் அந்த 3 டிகிரி வந்து 3 டிகிரியில் இங்கே இருப்பார், இதில் மேஷத்தில் இருப்பார். சொல்கிறது புரியுதா பாருங்க, 13.20 டிகிரி மொத்த அளவு. அந்த மொத்த அளவை வந்து நான் தெளிவாக சொல்லிவிட்டேன், மேஷம் முதல் கடகம் வரைக்கும் இருக்கும்னு சொல்லிட்டு. அடுத்து ரோகிணி, அடுத்த பரணி நட்சத்திரம் கீழே சிம்மத்திலிருந்து விருச்சிகம் வரைக்கும் வரும், அந்த 4 அமைப்பு. அடுத்த கிருத்திகை நட்சத்திரம் தனுசிலிருந்து இதாக வரும். மறுபடியும் வேணால் தெளிவாக சொல்கிறேன்.
அஸ்வினி, பரணி, கிருத்திகை இது மேஷத்தில் அடங்கின நட்சத்திரங்கள். அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கின்ற கிரகம் நவம்சத்தில் ஒன்றாம் இடத்துல வரும், நவம்சத்தில் மேஷத்தில் வரும். அஸ்வினி ரெண்டு ரிஷபத்தில் வரும், அஸ்வினி மூணு மிதுனத்தில் வரும், அஸ்வினி நாலு கடகத்தில் வரும். அதனை அடுத்து பரணி நட்சத்திரம் ஒன்று சிம்மத்தில், பரணி ஒன்று சிம்மம், பரணி ரெண்டு கன்னி, பரணி மூணு துலாம், பரணி நாலு விருச்சிகம், கிருத்திகை ஒன்று தனுசு, கிருத்திகை ரெண்டு தனுசு மகரம், கிருத்திகை மூணு கும்பம், கிருத்திகை நாலு மீனம். ஆக அந்த மூன்று நட்சத்திரங்களும் தன்னுடைய 12 பாதங்களை இப்படியே தொடராக அப்படியே 108 கம்ப்ளீட்டாக வந்து நவாம்ச சக்கரத்தை 12 அமைப்புகளில் ஒரு இது சுற்றி வந்து நிற்கும். ஆக இங்கே ராசியில் மேஷத்தில் ஒன்பதாவது டிகிரியில் இருக்கின்ற அந்த கிரகம் அங்கே மூன்றாவது அமைப்பில் இருக்கும், மிதுனத்தில் இருக்கும். அப்போ மிதுனத்தில் இருக்கேன் அந்த 13.20 டிகிரியை பிரிங்க, 13.20 டிகிரியை நீங்கள் நாலாக பிரிச்சிங்கன்னா எவ்வளோ வருது, 4 மூணு 12, அதன் பிறகு 4 மூணு இன்னொன்று 12, 3.4 வந்துடுதா, 3.3 வந்துடுது இல்லையா, அதாவது 9, அந்த 4 பகுதிகள் இருக்குது பார்த்தீங்களா. 13.20 டிகிரியை ஒவ்வொரு அமைப்பாக நீங்கள் பிரிக்கும்போது அந்த ஒவ்வொரு அமைப்புகளும் அங்கே நவாம்சத்தில் ஒவ்வொரு இதாக வரும், மூணு சில்லரை வரும். அந்த மூணு சில்லரை வர்ற அமைப்புகளில் எப்போது மூன்றாவது மிதுனத்தில் இருக்கின்ற, அதாவது அஸ்வினி மூன்றாம் பாதத்தில் இருக்கின்ற கிரகம், ஒரு கிரகத்திற்கும் இன்னொரு கிரகத்திற்கும் உள்ள டிகிரி இடைவெளியவும் இப்போ தான் இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். ஒரு பலன் சொல்லும்போது நான் வந்து ராகுவிற்கு 6 டிகிரிக்குள் நெருக்கமாக சுக்கிரன் இருக்கிறார் அப்படின்னு நான் வந்து கால்குலேஷன் போடுறேன் அப்படின்னு சொன்னால், அங்கே நவாம்சத்தில் ரெண்டு பக்கத்து ராசிகளில் இருக்கும். இவர் வந்து ராசியில் மேஷத்தில் வந்து 10வது டிகிரியில் மேஷத்தில் இருக்கின்ற சுக்கிரன் 12வது டிகிரியில் அதே மேஷத்தில் ராகுவோடு இணைந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அவர் அங்கே 3வது மிதுனத்தில் சேர்ந்திருப்பார். அப்போ இருவருக்கும் இடையில உள்ள தூரத்தை நீங்கள் கணக்கு போட்டு விடலாம். புரியுதான் பாருங்கள், இல்லைன்னா எழுதி பார்த்து போங்க. 13.20 டிகிரியை 4 பிரித்தோம்னா அந்த 4 வந்து 3.something வரும் இல்லையா, அந்த 3.something வச்சு தான் நீங்கள் 3வது மிதுனத்தில் இருந்தால் அவர் வந்து 9லேருந்து அந்த 12 டிகிரிக்குள்ளே அந்த 3வது அமைப்பில் இருக்கிறார் அப்படிங்கிறத வந்து கால்குலேஷன் பண்ண முடியும். கொஞ்சம் தலை சுத்துற விஷயம்தான், டிகிரி பார்த்த உடனே சொல்கிறது சுலபமான விஷயம் கிடையாது. கணக்கை வந்து மனசுக்குள்ளேயே போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த 0-30 எந்த டிகிரிக்குள்ளே இருக்கிறது, 180-210 எந்த டிகிரிக்குள்ளே இருக்கிறது, 300-330 எந்த டிகிரிக்குள்ளே இருக்கிறது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு, இப்போது நான் சொன்ன அந்த 108 பாதங்கள் அது நம்முடைய பார்வை, நம்முடைய கணக்கு வசதிக்காகத்தான் டிகிரியை விட நம்ம பாதங்களாக பிரிச்சுக்கிறோம். அந்த டிகிரியை விட பாதங்களாக பிரித்த அமைப்பே இதனால தான் வருது, அதாவது 9 பாதங்கள் அப்படிங்கிறத பிரிச்சுக்கிட்டு அந்த 30 டிகிரியவும் 13.20 மீதமுள்ள அந்த ஒரு பாதமாகவும் பிரித்து 30 டிகிரியை முழுமையாக்கி அந்த 30 டிகிரியில் எந்த இடத்துல டிராவல் கிரகங்கள் இருக்கின்றது அப்படிங்கிறத நவாம்சத்தின் மூலமாக மட்டுமே அறிந்து கொள்ள முடியும். நவாம்சம் இல்லைன்னா டிகிரி கணக்கு தெரியாது. டிகிரி கணக்கு தெரிகிறதுக்காகத்தான் ஒரு கிரகத்தின் சார அமைப்பு எவ்வாறு இருக்கிறது, எந்த நட்சத்திரத்தில் எந்த டிகிரியில் கிரகம் இருக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நவாம்சம். நவாம்சத்தை இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த அஸ்வினி 1லேருந்து அப்படியே 108 பாதங்கள் ஒரு முழுமையாக சுற்றி வரும் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த இடத்துல எந்த டிகிரியில் ஒரு கிரகத்திற்கும் இன்னொரு கிரகத்திற்கும் எத்தனை டிகிரி இருக்குது அப்படின்றத சார டிகிரி அமைப்புகள் இல்லாமலே நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதனால தான் நவாம்ச கட்டத்தை நம்ம வந்து அதிகமான முக்கியத்துவம் நவாம்ச கட்டத்திற்கு கொடுக்குறோம். நவாம்சம் என்பது ராசியை 9 கூறுகளாக்கிய ஒரு நிலைமை, ராசியை ஒரு 9 கூறுகளாக்கி போட்ட ஒரு அமைப்பு. ஆகவே இந்த 13.2 ஒரு நட்சத்திரத்தின் தூரம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை 4 பங்காக்கி அந்த 4 பங்கு உள்ள அமைப்பு நவாம்சத்தில் எங்கே இருக்கிறது, ஒரு 210 டிகிரியில் வந்து துலாத்தின் 180-210 டிகிரி துலாத்தினுடைய கடைசி இதில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, உதாரணமாக எந்த பாதத்தில் இருக்கின்றது அம்சத்தில் கண்டுபிடிச்சிட முடியும்னு சொன்னேன் இல்லையா, அந்த எந்த பாதத்தில் இருக்கிறது அம்சத்தில் அப்படிங்கிறத வச்சே அந்த பாதத்திற்குரிய டிகிரியை நீங்கள் கணக்கு போட்டுற முடியும். ஒன்று அதை வச்சு தான் எல்லா ஜோதிடர்களும் சொல்கிறோம் எந்த டிகிரியில் இருக்கிறாங்கன்றதை சொல்லிடுறோம். அடுத்ததாக ரெண்டு கிரகங்கள் எத்தனை நெருக்கமாக இருக்கின்றன, 30 டிகிரிக்குள்ளே இருக்கிறது எத்தனை டிகிரிக்குள்ளே நெருக்கமாக இருக்குன்றத நவாம்ச கட்டத்தில் கிடைக்கிற கேப்லேயே தெரிஞ்சிடும். ஒரே நவாம்சத்திலையும் ராசியிலையும்
ஒரே டிகிரியில் ஒரே இடத்துல ஒரு கிரகங்கள் இருந்தால் ரெண்டு மூணு டிகிரிகளும் இணைஞ்சிருக்குன்னு அர்த்தம். நவாம்சத்திலையும் ராசியிலையும் ஒரே கட்டத்தில் அங்கேயே இருக்குது அப்படின்னு சொன்னால், இங்கே ராசியில் ஒரே கட்டத்தில் இருக்கின்றன, அவை அம்சத்திலையும் ஒரே கட்டத்தில் இருக்கின்றன, ரெண்டுக்கும் வேற கட்டத்தில், அதாவது வர்க்கோத்தமன்றது அமைப்பில் நான் சொல்லலை, இங்கே சுக்கிரனும் ராகுவும் மேஷத்தில் இருக்கு சேர்ந்திருக்கு, அதே சுக்கிரனும் ராகுவும் அங்கே மிதனத்தில் ஒன்றா சேர்ந்திருக்குன்னு சொன்னால் ரெண்டு கிரகமும் மூன்று டிகிரிக்குள்ளே இணைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அந்த அதுக்கு எத்தனை டிகிரிக்குள்ளே இணைஞ்சிருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம நேரடியான டிகிரி அமைப்புகளே பார்த்துடலாம். ஆகவே ஒரு ஜாதகத்தில் டிகிரிகள் 30 என்பதை புரிந்து கொண்டு ராசி, அந்த ராசி ரெண்டேகால் நட்சத்திரமாக 13 டிகிரி 13 டிகிரி 13 20 டிகிரியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு, அந்த பாதங்கள் 9 பாதங்கள், அந்த 9 பாதங்களின் நீட்சியே, அந்த 9 பாதங்களில் எங்கே அந்த கிரகம் இருக்கிறது, டிகிரி வயஸ் எங்கே இருக்கின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நவாம்ச கட்டம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டீர்களே. ஆனால் இந்த கணக்கை மனசில் ஏற்றணும். நீங்கள் திரும்ப 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 பார்க்க 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 தான் உங்களுக்கு வந்து அந்த டிகிரி எந்த இடத்துல இருக்குது, அந்த டிகிரி எந்த நட்சத்திரத்திற்கானது, அந்த நட்சத்திரம் எந்த கிரகத்திற்கானது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும். இதை வந்து கொஞ்சம் தலை சுற்றி தான் போயிருக்கும் உங்களுக்கு, திரும்ப பார்க்கறதன் மூலமாக அல்லது நான் சொன்னதை வந்து எழுதி பார்த்து கொள்வதன் மூலமாக புரியும். இன்னொரு நாள் வந்து நிச்சயமாக இதை வந்து ஒரு போர்டு மாதிரி போட்டு உயர்நிலை ஒரு ஆன்லைன் கிளாஸ் நடத்தும் போது இதை நிச்சயமாக நான் உங்களுக்கு வேறு மாதிரியான இன்னும் எளிமையான விஷயங்களை சொல்லித்தரேன். அப்போ வந்து மனசில் இன்னும் நல்லா புரியும். இதுவரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யார் கேட்டீங்க? பாஸ்கரன். ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா தான் நான் சொன்னது சக்சஸ். பார்க்கலாம், திரும்ப திரும்ப பாருங்க, பார்ப்போம். சரியா? அடுத்த இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.